நாடு முழுவதும் மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்காக CUET எனப்படும் பொது நுழைவு தேர்வு நடத்தப்படுகிறது. நீட் தேர்வுக்கு அடுத்தபடியாக நடைபெறும் நாட்டின் இரண்டாவது பெரிய பொது நுழைவு தேர்வு இதுவாகும். 500 மையங்களில் சுமார் 8.5 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். பிளஸ் டூ முடித்து கல்லூரி கனவுகளோடு மத்திய பல்கலைக்கழக படிப்புகளில் சேர விண்ணப்பித்தவர்களில் ஒரு பிரிவினருக்கு நேற்று முன்தினம் தேர்வு நடைபெற்றது. தேர்வு எழுதியவர்களில் பலருக்கு கடைசி நாள் வரை ஹால் டிக்கெட் வழங்கப்படாததால் தவித்து போயினர். சிலருக்கு நள்ளிரவில் மின்னஞ்சலில் ஹால் டிக்கெட் வழங்கப்பட்ட வினோதமும் அரங்கேறியது. இந்த பதட்டங்களோடு தேர்வெழுத சென்ற மாணவர்களுக்கு திடீரென வேறு மையம் ஒதுக்கப்பட்டிருந்ததை கண்டு குழம்பி போனார்கள். புதிதாக ஒதுக்கப்பட்ட மையம் 60 கிலோமீட்டர் தூரம் வரை தள்ளி இருந்ததால் சரியான நேரத்துக்கு செல்ல முடியாமல் பலர் தேர்வெழுதும் வாய்ப்பை இழந்தனர். இது ஒருபுறம் இருக்க, டெல்லி அருகே ரோஹிணி என்ற பகுதியில் தேர்வு மையத்தை தேடிச் சென்றவர்களுக்கு அங்கு தேர்வே நடைபெறவில்லை என்ற பதில் கிடைத்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களும் வேறு இடம் நோக்கி உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் வாய்ப்பை இழந்தனர். மத்திய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வை எழுத முடியாமல் ஏமாற்றம் அடைந்தவர்கள் முறையான தகவல்களோடு இன்னொரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். CUET இரண்டாம் கட்ட தேர்வு அடுத்த மாதம் நடைபெற உள்ளதால் அப்போது தங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.